ஹை வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னை சர்மத்தினால் சோர்வடைந்து விட்டீர்களா? உங்களுக்கான தீர்வு என்னவென்று விரிவாக பார்க்கலாம். சர்ம பராமரிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. உங்கள் சர்மத்தினை நீங்கள் சரியாக பராமரிக்காமல் விட்டால் சர்மம் விரைவிலே வயதான தோற்றத்தை அடைந்துவிடும். கடைகளில் விற்கும் பொருட்களை விட வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு உங்கள் சர்மத்தினை பராமரிக்கும் போது சர்மம் இன்னும் பாதுகாப்பானதாக உணரும். எனவே இதற்கு உங்களின் நேரத்தை சற்று செலவழித்து சர்மத்தை பாதுகாக்க வேண்டும். உங்கள் சர்மம் விரைவில் வயதாகுவதை குறைக்கவும் மற்றும் சர்மத்தினை ஆரோக்கியமாக வைக்கவும் நீங்கள் சில அழகு குறிப்புகளை பின்பற்ற வேண்டும். இவை கடைகளில் எளிமையாக கிடைக்கும் பொருளாகும். எண்ணெய் சர்மத்தை சரி செய்வதில் கிரீன் டீ மிகவும் சிறந்த ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது. இத்துடன் அரிசி மாவு சேர்த்து எவ்வாறு ஃபேஸ் மாஸ்க் போடலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 தேக்கரண்டி அளவு அரிசி மாவு, 1 தேக்கரண்டி அளவு கிரீன் டீ தூள் மற்றும் 1 தேக்கரண்டி எலுமிச்சைச்சாறு எடுத்து ஒன்றாக கலந்து கலவையாக்கி கொள்ளுங்கள். அதனை உங்கள் முகத்தில் அப்ளை செய்யுங்கள். ஆனால் கலவையை கண்கள் மற்றும் வாய்ப்பகுதியை சுற்றி அப்ளை செய்யாதீர்கள். இந்த கலவையை முகத்தில் 15 நிமிடங்கள் அல்லது கலவை காயும் வரை வைத்த பின்னர் குளிர்ந்த நீரில் அலசுங்கள். இதனை வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை செய்யலாம். எலுமிச்சைச்சாறு: எலுமிச்சைச்சாறு சர்மத்தின் எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்த உதவும். எலுமிச்சைச்சாறு முகப்பருக்களுக்கு தீர்வளித்து முகத்தில் இருக்கும் வடுக்களை சரி செய்யவும் உதவும். உங்களுக்கு எலுமிச்சைச்சாறு கிடைக்காவிட்டால் தேனை பயன்படுத்தலாம். அரிசி மாவு சர்மத்தில் இருக்கும் எண்ணெய் உறிஞ்சு பண்புகளை கொண்டுள்ளது. எண்ணெய் சர்மத்தினருக்கு ஒரு அற்புதமான அருமருந்தாக அரிசி மாவு உதவும். மேலும் முகத்தில் இருக்கும் அழுக்குகளை அகற்றுவதற்கு அரிசி மாவு சிறந்த தீர்வாகும். வைட்டமின் அரிசி மாவின் பீயின் மூலம் இருப்பதால் சர்மத்தில் உள்ள இறந்த செல்களை அகற்றி புதிய செல்களை உருவாக்கும். கிரீன் டீ ஏராளமான ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது. இந்த ஆக்சிஜனேற்ற பண்புகள் சர்மம் மற்றும் உடலின் சேதத்தை ஏற்படுத்தும். கிரீன் டீயை பயன்படுத்துவதன் மூலம் சர்மம் ஆரோக்கியம் மற்றும் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும். ஏனெனில் இது உடலில் உள்ள நச்சுக்களை அகற்றுகிறது. ஃபேஸ் பேக்கில் கிரீன் டீயை பயன்படுத்தும் போது உங்கள் சர்மத்தை ஒளிர செய்து பளபளக்க செய்யும். கிரீன் டீ சர்மத்தின் ஆரோக்கியமான செல்களை உருவாக்குகிறது. இதனால் எளிதில் அல்லது இளம் வயதில் ஏற்படும் வயதான தோற்றத்தினை தடுக்கிறது. கிரீன் டீயில் டானிக் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் உள்ளதால் கண்களுக்கு கீழ் ஏற்படும் கருவளையங்கள் மற்றும் கண்களை சுற்றி உள்ள வீக்கத்தை குறைக்க உதவும். கிரீன் டீயில் இருக்கும் பாக்டீரிய எதிர்ப்பு பண்புகள் முகப்பருவை குறைத்து வடுக்களை தடுக்கிறது. கிரீன் டீயை பயன்படுத்தி ஃபேஸ் பேக் போடும் போது சர்மத்தில் இருக்கும் சிறு சிறு துளாய்கள் சரி செய்யப்படும். அரிசி மாவு மற்றும் கிரீன் டீ கொண்ட ஃபேஸ் பேக் தயார் செய்யும் போது புதிய அல்லது பயன்படுத்தப்பட்ட கிரீன் டீ பைகள் அல்லது கிரீன் டீ தூள்களை பயன்படுத்தலாம். நீங்கள் ஃபேஸ் பேக் போடுவதற்கு முன் உங்கள் முகங்களை முதலில் நன்றாக கழுவி சுத்தப்படுத்துங்கள். இது உங்கள் முகத்தில் இருக்கும் துளாய்களின் கலவை சேர்க்க உதவும். இப்போது கலவையை முகத்தில் அப்ளை செய்து காய்ந்த பிறகு குளிர்ந்த நீரை பயன்படுத்தி கழுவுங்கள். கிரீன் டீ ஃபேஸ் பேக் நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் சர்மம் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமானதாகவும் இளமையாகவும் பிரச்சனை இல்லாமல் பளபளப்பான சர்மமாகவும் இருப்பதற்கு உதவும் என்பதில் சந்தேகமில்லை. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.